Hi friends. நாங்க இன்னைக்கு ஒரு வெட்டிங் ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க கூட உள்ளது ஜஸ்டின் மெனி. அப்புறம் நம்ம அப்படியே தாடே. நம்ம ஐசன்ட் கேமராமேன். ஹாய் அனிதா. ஹாய். நாங்க இன்னைக்கு வந்து வெட்டிங் ஷூட்டுக்கு என்னென்ன கேமரா யூஸ் பண்றோம்ல லென்ஸ் யூஸ் பண்றோம்ங்கறத குறித்து ஸ்பாட்ல போய் உங்களுக்கு நான் ரிவ்யூ காணிக்கறோம். இப்போதைக்கு கிளம்புறோம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு வந்து வெட்டிங் ஷூட்டுக்கு வந்து கனானுக்கு 50mm 1.8 லென்ஸு, அப்புறம் எனக்கு அடிபொலி நான் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு லென்ஸ் ஆகியது 70-200 2.8 லென்ஸு. இது எப்போவுமே என் கூட இருக்கும். அப்புறம் சார்ஜரு, மெமரி கார்டு, இன்னைக்கு இவ்வளோதான். ஸ்லேட்டு, ஸ்டாண்ட் எல்லாமே உள்ள இருக்குது. இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய என் வீடியோ தான் என்ன யூஸ் பண்ணுறேன். 4 பேட்டரி வச்சுருக்கேன். ஏன்னா 4 பேட்டரி தேவைப்படும். அடிக்கடி நம்ம பேட்டரி மாற்றினேங்கிறதுக்காக பேட்டரி பேக் யூஸ் பண்ணுறதுனால 4 பேட்டரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள வீடியோ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது வேறு தான். ஜஸ்ட் உங்கள் கேமரா ஒன்று பண்ணுறேன். இது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி லைட்ஸ். அதாவது பவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நாங்கள் இதை வந்து எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ரொம்ப யூஸ் ஆகும். லைட் அப் ஷாட் நிறைய விஷயங்களுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நமக்கு ஃபோட்டோ கேமரா என்ன என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன வெட்டிங் ஷூட்டுக்கு வந்திருக்கேன். அதில் வந்து ஃபோட்டோகிராஃபி சைடில் தான் இருக்கேன். ஃபோட்டோகிராஃபி என்னெல்லாம் லென்ஸ் யூஸ் பண்ணுறது, என்ன கேமரா யூஸ் பண்ணுறதுன்னு வந்து வாங்க பார்ப்போம். இது கனான் மர்லஸ் கேமரா, இஓஎஸ்ஆர். இப்போ லேட்டஸ்ட் எல்லாம் இஞ்சான கேமரா தான். இது வந்து டெலி லென்ஸு யூஸ் பண்ணுறது. 70-200 2.8 லென்ஸு. இது வந்து 50mm லென்ஸு 1.8. கப்பல் ஷாட் அடிக்கிறதுக்கெல்லாம் இது வந்து ஓடாக்ஸ் ஃப்ளாஷு, டிடி 685 ஃப்ளாஷு. இது வந்து ஃபோட்டோ ஸ்டில் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து ஓடாக்ஸ் ட்ரிகர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட காணிச்சது எல்லா திங்ஸும் காணிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் காணிச்சிருக்கேன். எல்லாம் நமக்கு ஒவ்வொரு ஷூட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வருவோம். இன்னும் காணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஷூட்டில் போகும்போது நான் எங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். கூடிய சீக்கிரமாக வந்து கேமராவை பற்றி, டிஎஸ்எல்ஆர் எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டினியூ நம்மளோட வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேமரா வந்து கோப்ரோ 07 பிளாக். இந்த கேமரா வந்து இதுவும் நான் வெட்டிங் ஷூட்டில் யூஸ் பண்ணுறேன்.
சில முக்கியமான கிம்பல் கையில் கிடையாது, கிம்பல் இல்லாதனால சில வைடாங்கல் ஷாட்டுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், அது ஹைப்பர் ஸ்மூத் இருக்குது, அப்புறமா சூப்பர் வைட் இருக்குது, செமையாக இருக்கும். அதை பற்றி நான் ரிவ்யூ தான் உங்களுக்கு அப்புறமா போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். இவன் தான் எங்களுக்கு எல்லாமே, இவன் இல்லைன்னா எங்களுக்கு வெட்டிங் ஷூட்டு அவ்வளோதான், இவன் தான் எங்களுக்கு மெயின். அடுத்து அட்ஜஸ்டன்ட் கேமராமே. ஓகே பாய் ஜோ. பாய். இதுவரை இந்த கோபுரம் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வெட்டிங்லேயும் நிறைய இடத்துல நான் இந்த கோபுரையை காணிப்பேன், ஏன்னா சில விஷயங்கள் வந்து சூப்பராக இருக்கும், நம்ம நினைக்கிறத விட மேலே அடிப்பொழியாக இருக்கு. ஏன்னா இந்த கோபுரம் அவ்வளோ ரசல்ட்டு, நல்ல குவாலிட்டி. இந்த கோபுரோ 07 பிளாக். இதை வச்சு நான் உங்களுக்கு அப்புறம் இதில் எடுத்த வீடியோ உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே பா.